சந்தான பாரதி. இவர் ஒரு பிரபல இயக்குனர் மற்றும் நடிகர். தமிழ் திரைப்படங்கள் மற்றும் தொலைக்காட்சி தொடர்கள நடிச்சிட்டு வராரு. நகைச்சுவை கதாபாத்திரம் முதல் வில்லன் கதாபாத்திரம் வரை அவரது முகமும் நடிப்பும் அனைத்திற்கும் பொருந்துகிறது. இவர் 1963 பிறந்தார். இவர் வளர்ந்ததெல்லாம் மயிலாப்பூரில்தான். சந்தான பாரதியினுடைய அப்பா எம்.ஆர். சந்தானம் நடிகர் மற்றும் தயாரிப்பாளர். இவர் சிவாஜியினுடைய நெருங்கிய நண்பரும் கூட. நடிகர் சங்கத்தின் முக்கிய உறுப்பினர்களிலும் ஒருவராகவும் இருந்தவர். சந்தான பாரதியின் உடன் பிறந்தவர்களில் ஒருவரான ஆர்.எஸ். சிவாஜி கூட ஒரு நடிகர் தான். இவர் படித்ததெல்லாம் மயிலாப்பூர் பி.எஸ். பள்ளியில்தான். பிறகு பிரசிடென்சி காலேஜில் பி.ஏ. படித்துள்ளார். சந்தான பாரதியின் மகன் சஞ்சய் பாரதியும் ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் என்பது குறிப்பிடத்தக்கது. கமலஹாசனின் 50 வருட நண்பர் சந்தான பாரதி. சந்தான பாரதியின் இயக்கத்தில் வெளிவந்த குணா மற்றும் மகாநதி ஆகிய படங்களிலும் கமலஹாசன் நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. விக்ரம் படத்தில் இயக்குனர் சந்தான பாரதியும் படத்தில் முக்கியமான கேரக்டரில் நடித்துள்ளார். சந்தான பாரதிக்கு முதலில் இயக்குனராக வேண்டும் என்ற ஆசைதான் இருந்ததாம். ஸ்ரீதர் போன்ற சிறந்த இயக்குனரிடம் பணிபுரிந்தாலும் அதற்காக படித்துக் கொண்டிருந்த அவருக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கவில்லை. 1981 அவர் தன்னுடைய நண்பரான வாசுவுடன் இணைந்தார் மற்றும் இறுதியாக அவர்கள் தயாரித்த பன்னீர் புஷ்பங்கள் ஒரு பிளாக்பஸ்டர் வெற்றி அடைந்தது. கதை, கதாபாத்திரங்கள், படமாக்கல் என அனைத்தும் அனைவராலும் ரசிக்கப்பட்டது இந்த திரைப்படத்தில். சந்தான பாரதி தன்னுடைய நண்பர் வாசுவுடன் இணைந்து 5 படங்களை இயக்கிய பிறகு சொந்தமாக படங்களை இயக்க தொடங்கினார். சந்தான பாரதியினுடைய குணா, மகாநதி, சின்ன மாப்ளே போன்ற படங்கள் நன்கு அறியப்பட்டவை. ராஜ்கமல் பிலிம்ஸ் தயாரித்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடு படத்தை சத்யராஜை வைத்து இயக்கியிருந்தார் சந்தான பாரதி. கரகாட்டக்காரன் உள்ளிட்ட ஒரு சில படங்களில் வில்லனாகவும், ஆயுதம், அழகுராஜா உள்ளிட்ட பல படங்களில் காமெடியனாகவும் நடித்துள்ளார் சந்தான பாரதி. இவர் முதன் முதலில் நடித்த படம் இளமை ஊஞ்சலாடுகிறது. அந்த படம் முதல் கமலின் பெரும்பாலான படங்களில் இவரின் பங்கு பெருமளவு இருக்கும். சந்தான பாரதி ஆரம்பத்திலேயே நடிக்க தொடங்கினார். மைக்கேல் மதன காமராஜன், குசேலன் மற்றும் அன்பே சிவம் ஆகியவை இவர் நடிகராக பிரபலமடைந்த திரைப்படங்கள். இதற்கு முன்பு தமிழக பாஜகவினர் கட்சி போஸ்டரில் அமித்ஷாவின் புகைப்படத்திற்கு பதிலாக சந்தான பாரதியின் படத்தை போட்டது பேசு பொருளானது. சந்தான பாரதிக்கு நடிப்பதை விட இயக்குவதில்தான் ஆர்வம் அதிகமாம். ஆனாலும் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி தொடர்களிலும் தொடர்ந்து நடித்து வருகிறார். மேலும் அவரது பிரபலமான சீரியல்கள் பூஞ்சோலை மற்றும் உறவுகள் தொடர்கதை. தற்பொழுதும் சன் டிவியில் ஒளிபரப்பாக்கி கொண்டிருக்கும் இனியா என்ற சீரியலிலும் நடித்து வருகிறார் சந்தான பாரதி என்பது குறிப்பிடத்தக்கது. இவருக்கும் நடிகர் கமலஹாசனுக்கும் இடையே உள்ள நட்பு 50 வருடங்களாக தொடர்ந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.